தெரிவிக்கிறேன், அடியனுக்கு அது மனப்பாடம் இல்லை, அதனால பார்த்தே வாசி சொல்லிடுறேன். கேட்கறது ரொம்ப முக்கியம், அர்த்தம் தெரியறது ஒரு பக்கம். ஆச்சியாரே சொதிவாய் திறந்து சொன்னதுன்னா அதை நம்ம கேட்டுக்க வேண்டாமா? வளவளவலான இந்த பெருமாள் பேசுறதையே திருப்ப திருப்ப கேட்டு இருந்தோம்னா சுருக்கமா அவ தன்னை பத்தி என்ன பேசியிருக்கா அப்படிங்கறது ஓரளவுக்கு நாம தெரிஞ்சுக்கணும். எங்க நாம பாக்கணும் ஆச்சியாருடைய பெருமைன்னா, டாக்டர் என்ன சொல்லிருக்கு? தைத்தரிய உபனிஷத் வாக்கியம் எல்லாருக்கும் தெரியும், மாதிரி தேவோ பவ, பித்ரு தேவோ பவ, ஆச்சாரிய தேவோ பவ, அதிதி தேவோ பவ. இந்த நாலு பேரை தெய்வமாக கொள்ள வேணும். இந்த உபனிஷத்து முதல்ல ஆரம்பிச்சது மாதிரி தேவோ பவ, பித்ரு தேவோ பவ, ஆச்சாரிய தேவோ பவ, அதிதி தேவோ பவ. எல்லாரும் சொல்லிடுவா இந்த வாக்கியத்தை. இன்னொன்னு சொல்றேன், இப்ப ஸ்ரீசூக்தம்னு ஒண்ணே அது நாச்சியார பத்தின பிரபந்தம். இப்ப ஸ்ரீரங்கத்துக்கே போனோம்னா ஸ்ரீரங்க நாச்சியாருக்கு புறப்பாடு நடக்கும், வெள்ளிக்கிழமை புறப்பாடு. நிறைய ஸ்திரீகள் தெரிவிக்கிறதுக்காக வருவா, புருஷாலும் வருவா, ஸ்திரீகளும் நிறைய பேர் தெரிவிக்கிறதுக்கு வந்திருக்காங்க. நாச்சியார்னு உடனே நம்ம குலத்துக்கு தலைவின்னு ஸ்திரீகளுக்கு உடனே ஒரு எண்ணம் ஏற்படத்தான் போறது. அவளை பத்தின திருவாக்குன்னா கேட்கணுங்கிற ஆசை ஏற்படத்தான் போறது. அவளை எப்படி திருவாராதனை பண்ணணும்னு போட்டிருக்குன்னா அதை பத்தி நாமும் பண்ணி பார்க்கலாமோ, இப்படி சொல்லிட்டார் உபன்யாசகர், புத்தகத்துல இருக்கு படிச்சுட்டோம், நாமும் பண்ணி பார்க்கலாமோங்கிற ஆசை ஏற்படலாம். இப்போ ஒரு வார்த்தை சொல்லுறேன், அது ஸ்திரீகளுக்கு உண்டான கிரந்தம் அன்று. அர்த்தத்தை தெரிஞ்சுக்கலாம். இதுவரை ஸ்ரீசூக்தம்ங்கிறது வேத பாகத்துல ஒன்றானபடியால் மந்திரத்தை சொல்லுவதற்கு மற்ற பேருக்கு யோக்கியத்தை இல்லை. அப்ப நம்ம நாட்டியார பத்தி நாங்களே சொல்லாம புருஷா என்ன பேசிட்டு இப்படின்னு சொல்றது காதல விழருது. விழுந்தாலும் அதுக்குன்னு பூர்வர்கள் வழிவகுத்து கொடுக்கறதுக்காகத்தான் ஸ்ரீஸ்தவமும் ஸ்ரீஸ்துதியும் ஸ்ரீகுணரத்ன கோஷமும் சதுஸ்லோகியம் இதெல்லாம் பிறந்தது எதற்காகனா ஸ்திரீகள் சொல்லி ஆனந்தப்படுறதுக்காக. இன்னொன்னு, தானே தன்னை பத்தி சொல்லின்றத நாம சொல்றதை விட அழ்வார்கள் ஆச்சாரியர்கள் அவளை பத்தி பாடினதை சொன்னோம்னா அவளுக்கு எவ்வளவு ஆனந்தமா இருக்கும். தன்னை பத்தி தாம் பெருமை பேசிட்டு இருக்கா, அதை திருப்பி திருப்பி சொன்னா என்ன நம்ம சொன்னத்தை திருப்பி சொல்லிருக்கா, இவ்வளவுதான் அவளுக்கு தோணுமா? ஆனா ஆழ்வார்களும் ஆச்சாரியர்களும் அந்த நாச்சியார பத்தி பேசினதை நாம் சொன்னோம்னா அதற்கென்ன அவளுக்கு ஆசை. அதனால மறுபடியும் ஒரு வார்த்தை சொல்றேன், இதை கேட்டவுடன் இதுல என்னென்ன விதி சொல்லியிருக்கோ அந்த விதிப்படி நாமும் நாச்சியார பூஜிக்கலாம் என்று தயவு செய்து எந்த ஸ்திரீகளும் தொடங்கிட வேண்டாம். இதுலே முதல் வார்த்தை சொல்றேன். ரெண்டாவது, இதுக்கு எந்த இடத்துல பலம் சொன்னாலும் இதுல சொன்ன விதிப்படி என்னை பூஜிப்பவனுக்கு எல்லா ஐஸ்வர்யங்களும் பெருகும், செல்வம் பெருகும், பொட்டும் இன்னும் எவ்வளவுனா சொல்லிக்கும் அப்படின்னு நாச்சியார் தானே சொல்லியிருக்கா. இப்ப திருவல்லிக்கேணியில உட்கார்ந்து சம்பிரதாயத்துல வந்த நாம் போய் இத சொல்லுண்ட ஐஸ்வர்யம் பெருகுங்கிறதுக்காக சொல்லலாமா? கேள்வி எழும். அதுக்கே முதற்கண் பதில வெற்றண்டே ஆரம்பிப்போம். இந்த ஐஸ்வர்யம் எழுபது நமக்காக வந்து இன்னைக்கு என்ன தெரிவிக்கிறார், இந்த சீர்ஸ்துதி தேசிகன் பாடினார்னா அபாரமா ஒரு பிள்ளைக்கு செல்வம் கிடைக்கணுங்கிறதுக்காக பாடினார்னு சொன்னார். அந்த செல்லைக்கு செல்வம் கிடைக்கணுங்கிறதுக்காக பாடினாங்கிறதுக்காக நாம அதை சொல்லி செல்வத்தை சேர்க்கறதுக்கு வழி கிடையாது. அப்படி இருந்தா அவர் சேர்த்து இருப்பார் முதல்ல, இது நாம சொல்ல வேண்டாம். இந்த செல்வத்தை சேர்க்கிற பாசுரம் பாட தெரிஞ்சவர் சாதனித்தபடி பாராயணம் பாடி செல்வத்தை சேர்ந்துட்டாரான் கிழிஞ்ச வஸ்திரத்தோடதான் அவர் காலத்தை தள்ளியிருந்தார். சீர்த்தவன் பாடினாரே சுவாமி புறத்தாழ்வான், அவர் நல்ல பட்டு பீதாம்பரம் சாத்திந்தாரானா அத்தனையும் பழச்சுட்டு தான் அவர் இருந்திருக்கார். பாடினது நாச்சியார் வைபவத்தை தெரிந்து கொள்ள, புருஷகார பூட்டை பெரிய பிராட்டியார்னு அறிய, அவளை பத்தித்தான் அவனை பத்தனம்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக. இதுக்காக சீர்த்துதியும் சீர்த்தவமே தவிர பணங்காக்க சம்பாதிக்கணுங்கிறதுக்காக இது யாரும் பாடுறதில்லை. இருந்தாலும் வேத பாகம்னா பண்றதுல தப்பில்லையே, சொல்லியிருக்கு வேதம், செய்யலாமா கூடாதா? செய்யலாம். ஆனா இப்ப நாம ஒரு பிரதிஜை வச்சுக்கோமே, இத பாடுறோம் தெரிஞ்சுக்கிறோம், இதனுடைய அர்த்தத்தை புரிஞ்சுக்கிறோம், தாராளமா செய்யலாம், யோக்கியத்தை படைத்தவர்கள் செய்யலாம். செய்யறது எதற்காகனா செல்வமும் பெருகலாம். ஆனா ஒண்ணு வச்சுக்கலாமே, 108 திவ்யதேசங்களிலே எந்தெந்த திவ்யதேசங்கள்லாம் நலிந்து போயிருக்கின்றனவோ அங்க செல்வம் பெருகட்டுங்கிறதுக்காக தாராளமா சொல்லலாம். அதுல எந்த தவறும் கிடையாது. நம்ம வீட்டு செல்வம் பெருகட்டம் பெருகா போட்டோம். ஒரு திருநாங்கூர் திவ்யதேசங்கள்னு தெரிவிக்க போனோம்னா எவ்வளவு துர்தேல சமப்படுகின்றன. இப்ப சமீபத்துல போயிருந்தோம், போயிருந்த இடத்துல பார்த்தோம்னா நாம இந்த இடத்துல பிரசாதம் இல்லை, இந்த இடத்துல எண்ணெய் இல்லை, இந்த இடத்துல புஷ்பம் இல்லை, ஒன்னு இல்லை. இதுக்கு ஒரு நாளைக்கு புஷ்பம் 10 ரூபாய் ஆறுது, இந்த 10 ரூபாய்னா ஒரு மாசத்துக்கு 300 ரூபாய் ஆறுது, அரையான வருஷத்துக்கு 3600 ரூபாய் ஏற்பாடு பண்ணி கொடுக்குறீங்களா கேட்கிறாரு. ஒரு நாளைக்கு 100 எண்ணெய் சாத்தணும்னா கூட நாள் முழுக்கே இல்லை, சொல்றத பார்த்தோம்னாலே வேடிக்கையா இருக்கும். அகண்டமாக பகவான் நம்முடைய உள்ளத்துல தீபத்தை ஏற்றி வைக்கிறதுக்காக அவன் காத்துருக்கான். நாங்க என்ன சொல்ல தெரியுமா, இது நாங்களாம் கார்காலையில சாயங்காலம் வரைக்கும் ஏத்த மாட்டோம் சுவாமி, ஒரு மணி நாளைக்கு கார்காலை ஏத்துட்டு அணைச்சுட்டு சாயங்காலம் இன்னொரு ஒரு மணி நாளைக்கு ஏத்திக்கிறோம். நாங்க முழுக்க ஏத்தணும்னு நீ நினைச்சிட்டு கட்டப்பட வேண்டாம்,
இப்படின்னு ஒரு அர்ச்சக சுவாமி பிரார்த்திக்கணும்னா எந்த நிலையில நாம அந்த ரிசர்வேஷன்களை வச்சிருக்கோம் தெரிஞ்சுக்கணும். இப்படியா சொல்லணும், அவர் ஒரு மணி நாடு ஏற்றுட்டு நிறுத்திடுவோம் சொல்றதுக்காக நாம இருக்கோம். ஆக என்ன பிரார்த்திக்கலாம், சீதூக்கத்தாலே தன் மணவாளனுக்கு செல்வத்தை அவளே கொடுக்கட்டும் என்று தான் நாம் அவரிடத்துல பிரார்த்திக்கலாம். இது வேற என்ன கேட்டார், பலம் இல்லாம போகாத சீதூக்கம் அவசியம் பலத்தை கொடுக்கும். எந்த பலத்துக்காக நடக்கிறோங்கிறது செல்வம் பெருகட்டுமே. ஏன் ஒரு நாளைக்கு மூணு படி பிரசாதம் அனுப்பிய கூடாதா பெருமாள், 30 படி பிரசாதம் அனுப்பிய கூடாதா? அவர் என்ன தனக்கு வேணும்னா கேட்கிறார். அப்படியே இந்த 3 படி பிரசாதத்தை அமுதி செய்தாலும் அடியார்கள் கைங்கரியவர்களுக்கு போய் சேரப்போறதை தவிர வேற 6 கர்த்தனையும் போக போறது. ஒரு அகண்ட தீபம் ஆழ்வார் ஏற்றி வச்சார், இதெல்லாம் தெரிஞ்சுதான் முதலாழ்வார்கள் அன்னைக்கே தீபம் ஏற்றி வச்சுட்டு போனான். இவன் ஒரு நாளும் ஏத்த போறதில்ல, பையன் தகழியா அன்பே தகழியா அன்னைக்கு ஆழ்வார்கள் ஏற்றி வைத்தது எதற்காக, இந்த நிலை வரும் தெரிஞ்சுதான் இருக்கணும். ஆக ஒரு பிரதிஜை வச்சுப்போம், சீசூத்தத்துக்கு பலம் உண்டு, நாம சொல்லி சொல்றதுனால கிடைக்க போறதானு தெரியாது. ஏன்னா அந்த நியமனத்தின்படி நம்மால நடக்க முடியுமாங்கிறது தெரியாது. அப்படியே நடந்து பலம் இருந்தால் திவ்வதேசங்கள்ல செல்வம் கொழிக்கட்டும் அப்படிங்கிற ஒரே பலத்துக்காக இந்த விஷயத்தை நாம நடத்தலாம். ஆக சாஸ்திரம் என்ன சொல்லிது, மாதிரி தேவோ பவ, பித்ரு தேவோ பவ, ஆச்சாரிய தேவோ பவ, அதிதி தேவோ பவ, 4 சொல்லிட்டார். இந்த 4 ரெண்டு விதமா அர்த்தம் சொல்லுவார்கள் கூறுவார்கள். முதல்ல பார்த்தோம்னா பெத்த தாய் அவளை தெய்வமா நினைச்சுக்கோ, பிறப்பித்த தந்தை அவனை தெய்வமா நினைச்சுக்கோ, கற்றுக் கொடுத்த ஆச்சாரியன் அவனை தெய்வமா நினைச்சுக்கோ, அதிதிகளான பாகவதோத்தமர்கள் அவர்களை தெய்வமா நினைச்சுக்கணும். இது முதல் அர்த்தம். ரெண்டாவது அர்த்தம், நம்ம தாய தெய்வமா நினைச்சுக்கோ நீங்க சொல்ல வரல, ஸ்ரீதேவி நாச்சியாரான அகில ஜெகன் மாதா அவளை தாயாக நினைத்துக்கொள், படைத்தவனான தேவதேவோ ஹரி பிதா பகவான பிதான்னு சாஸ்திரம் சொல்லிட்டு அவனை பிதாவா நினைச்சுக்கோ. ஆச்சாரியனாரு, தஸ்மாத் ஆச்சாரியவான் பவேத், எஸ்மாத் குரு தரோ குரு, பகவான விட சிறந்தவனான ஆச்சாரியனை தெய்வமாக நினைத்துக்கொள். கடைசியா பார்த்தோம்னா அதிதிகளை தெய்வமாக நினைத்துக் கொள்ளுங்கள். இப்ப என்ன சொல்லணும், பிராட்டி தெய்வம், பகவான் தெய்வம், ஆச்சாரியன் தெய்வம், அதிதிகளான பாகவதோத்தமர்கள் தெய்வங்கள். இந்த 4 தான் ஆழ்வார்கள் அழகா தெரிவித்தார். தெய்வம் தெய்வம்னு சொல்லிட்டோம்னா 4 பேரும் தெய்வம்னு எங்க காட்டப்பட்டது, சீத என்பதோர் தெய்வம் கொணர்ந்து வம்புலான் கடிகாவில் திரையா வைத்ததே குத்தமாயிற்று காணி அஞ்சினோ கடம் பொங்கத்தம் பொங்கோ. திருமங்கி ஆழ்வார் ராட்சச பாவனையில பாசுரம் பாடினார், அஞ்சினோம் ரொம்ப பயந்து போயிட்டேன். ஆழ்வார் தன்னை சொல்றார், எங்களி ராவணன் வைத்ததே குத்தமாயிற்று காணீர், எங்க ராவணன் இருக்காரே திருமங்கி ஆழ்வார் பேச ஆரம்பித்தார், உங்களுக்கு சந்தேகம் வந்துருங்கிறதான மறந்து போய் எங்களி ராமன்கிறதுக்கு பதில் எங்களி ராவணன் சொல்றாரா, இல்ல நிஜமாவே ஆழ்வார் ராவண பக்தன் தான், தன் ஒரு ராட்சசனா நினைச்சு விட்டார் திருவங்கி ஆழ்வார். எங்களி ராவணன் வம்புலான் கடிகாவில் சிறையா வைத்ததே குத்தமாயிற்று காணீர், என்ன பெரிய தப்பு கொண்டான் எங்க ராவணன், ஒன்னும் பண்ணல, சீதையை கொண்டு சிறையில வச்சான், அதுக்கா இந்த பாடு எங்க ராவணன் படனா என்ன ராட்சச பாவனையிலே திருவங்கி ஆழ்வார் பாசுரம் அனுகிரகிக்கிறார். அப்ப சீதேவி நாச்சியார் பத்தி என்ன சொல்றார், சீத என்பதோர் தெய்வம் கொணர்ந்து ஆ சீதா தெய்வம் மாதிரி தேவோ பவ, இது அப்படியே தமிழ்படுத்தினார் ஆழ்வார். மாதிரி தேவோ பவங்கிற சம்ஸ்கிருதம், சீத என்பதோர் தெய்வம் தமிழ் அதுக்கடுத்து பார்த்தோம்னா பித்ரு தேவோ பவ, அழ்வார் என்ன தெரிவிக்கிறார், திருமகளும் நிற்பத் தெய்வம், திருமகள் மருகக்கூடிய தெய்வம் பகவான், அந்த மாதாவான சீதேவி நாச்சியார் நித்தியவாசம் பண்ணக்கூடிய தெய்வம் பகவான். இது அழ்வாருடைய பாசுரம். பித்ரு தேவோ பவ, தேவதேவோ ஹரிப்பிதா சாஸ்திரம் அப்படியே தானு தெரிவித்தான் அர்ஜுனன், பிதாசி லோகத்த சராச்சரத்திய சமஸ்த பூஜ்யஸ்ய குரு தரியான் நத்வத்தமஹ அப்ததிகத்துதோன்ய லோகத்ரயேத்ய அப்ரதிம பிரபாவ. பகவன் சராச்சரத்த லோகத்த பிதாத்வமதி, நீ எப்படி இருக்காய்னா தரம் அச்சரம் எல்லாம் படைத்த லோகத்துக்கு நீ பிதாவாக இருக்கிறாய், பிதாசி லோகத்த சராச்சரத்திய ஆஹ பகவான் பிதா. ரெண்டாவது அர்த்தம், மாத்ரு தேவோ பவ, மாதா தான் தெய்வம், பித்ரு தேவோ பவ, பிதா தான் தெய்வம், ஆச்சாரிய தேவோ பவ. மதுரகவியாழ்வார் தெரிவித்தார், தேவு மத்தறியேன் துருகூர் நம்பி பாவி நின்னிசை பாடி திரிவனே, மற்றொரு தெய்வம் எனக்கு தெரியாது ஆச்சாரியாது, இக தேவதாம் சமதிகாம் அந்யாம் நம் அந்யாமகே, ஆச்சாரியனை விட மற்றொரு தெய்வம் நாம் அறியோம். இது மதுரகவியாழ்வாருடைய நிலை. மணவாளம் அவர்கள் ஆர்த்தியில தெரிவித்தார், மதுரகவி சொல்படியே நிலையாக பெற்றோம், மதுரகவியாழ்வார் காட்டின சொல் நாம் நிலையாக பெற்றோம், எய்தற்கரிய மரகளை 1000 விண்தமிழால் செய்தற்குலையில் வரும் சடகோபனை, சிந்தையுள்ளே பெய்தற்கு செய்யும் பெரியவர் சீர உயிர்களெல்லாம் உயிர்த்துகவும் ராமானுஜம் என் உருதுணையே, ராமானுஜன் நமக்கு உருதுணை. அவர் என்ன காட்டி கொடுத்தாராம், மதுரகவியாழ்வாருடைய சீர் அவருடைய சுவாவம் இயல்பு அத உலகத்தவர்களுக்கு காட்டினார்,
எது முதல்வி ஆழ்வாருக்கு சுபாவம்னா ஆச்சாரிய பிரதிபத்தி தர்ம பருவ நிஷ்டை. இதுதான் முதல்வி ஆழ்வார் காட்டினது. அது தேவுமத்தர் ஏன் தெய்வம் பகவானை தவிர ஒத்துருமில்லை. இது மத்தாழ்வார்கள் சொன்னான். முதல்வி ஆழ்வார் ஆச்சாரியன் தான் தெய்வம். எதுனால என்ன, அந்த தெய்வத்தை எனக்கு கொடுத்ததும் இந்த ஆச்சாரியன் தானே. அப்ப இவரையே தெய்வமாக வச்சுடலாம், குரு தெய்வம். இது மூணாவது அர்த்தம். அதுக்கு மேல நாலாவது பார்த்தோம்னா அதிதிகளான பாகவதோத்தமர்கள் சீவையிட்டவர்களே தெய்வம். அழ்வார் அழகா தெரிவித்தார், திருக்கடன்மல்லைங்கிறது விவேகம். அதுக்காக 20 கோஷரங்கள் தானும் திருமங்கி ஆழ்வார் பாடினார். கடன்மல்லை கலச்சயனம் அதுக்கு வீர கோஷரம் நன்னாத வாழ உணர் இடைப்புட்டு வானவரை பெண்ணாக்கி அமுதூட்டும் பெருமானார். நன்னாக வாழ் அவுணர் இடைப்புக்கு அசுர தேவர்களுக்கு நடுவிலே புகுந்து 1000 தோளாலே அலைகடல் கடைந்து பெண்ணாக மோகினியாக அவதாரம் பண்ணி திரித்து கொடுத்தானே அமிர்தத்தை. அந்த சரித்திரத்தை சொல்லிருக்கார் திருமங்கி ஆழ்வார். அமுதூட்டும் பெருமானார் அவனை பத்தி சொல்லச்சே, கடன்மல்ல தயலஜயன துறைவாரை. கடன்மல்ல தலஜயனத்தே உரையும் பெரியவனான பகவானே, கொண்டாடும் நெஞ்சுடையார் அவர் எம் குல தெய்வமே. அந்த தலஜயனத்து பகவான் ஆரெல்லாம் கொண்டாடுகிறார்களோ அவன் ஆர் கொண்டாடினாலும் இந்த பாகவதோத்தமர்கள் எனக்கு குல தெய்வம். இந்த பாசுரத்தில் என்ன தெரிஞ்சுக்கணும், பாகவதோத்தமர்கள் தெய்வங்கள் என திருமங்கி ஆழ்வார் பாசுரத்தில் காட்டினார். கடல் மல்ல தலஜயன நாளுக்கு நாள் என்னை ஊக்குவித்து மேலும் மேலும் இறை பணியில் ஈடுபட வைக்கும் எல்லா சந்தாதாரர்களுக்கும் பார்வையாளருக்கும் என் சிறந்தாழ்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களுக்காக தினமும் இறை பணியில் பாடுபடும் முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வணக்கம். வெற்றி வேல் முருகன் கரோகரா, வள்ளிமலா கரோகரா, கச்சிம்பசன்மான் கரோகரா.